ஒரு மரியாதையா பேசறான்னு பார்த்தா அவன் ஒரு மந்திரின்றதையும் விட்டுட்டு இன்னைக்கு ரொம்ப கேவலமா பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அவன் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அதை விட கீழே கூட போய் நாங்கள் பேச முடியும். ஆனால் திமுகவுக்கு இன்று ஒரு தரம் இருக்கிற காரணத்தால் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாவை அடக்கி பேச வேண்டும். கலைஞர் ஒரு வசனம் எழுதினார், அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று. அதனால்தான் இந்த நாய்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் நாக்குகளை அடக்குங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மந்திரியா இருந்துட்டா என்ன, இன்னைக்கு நீ மந்திரி, நாளைக்கு ஊருக்குள்ள வந்து நடமாடணும்ல, வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடலாம்னா எல்லாரும் கேட்டுட்டு இருப்பானா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏ உயிருக்கு பயந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. தேவர் சமாதியிலே போய் நீங்கள் விபூதியை தட்டி விட்டோம் என்று என்னமோ தேவர்களுக்கெல்லாம் நீங்க தான் அடைக்கலமா இருக்கிறோம், நீங்க தான் பெரிய மனுஷனா இருக்கு பேசிட்டு இருக்கீங்க. அதே தேவர் சமுதாயத்தை சேர்ந்திருக்கக்கூடிய உன் கட்சி எம்எல்ஏக்கே குழம்பரட்டல் விடுறீங்க. நீ இன்னைக்கு போய் உங்களுடைய சிவகாசி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு உன்னால போக முடியுமா? சிவகாசி தொகுதியில போய் நின்று இன்னைக்கு எம்எல்ஏ ஆக முடியாம வெவ்வேறு தொகுதியில போய் நின்று எம்எல்ஏ ஆகலாம ஒவ்வொரு ஊரா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நீ எங்களை பார்த்து சொல்றதுக்கு என்ன உனக்கு நியாயம் இருக்கு? என்ன உனக்கு தகுதி இருக்கு? தலைவர் நேற்று ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்களை பட்டியலிட்டு சொன்னார, உனக்கு ஆண்மை திராணி இருந்தால், நீ ஒரு சரியான ஆண்மகனாக இருந்தால், உன் மீது உண்மை இருந்தால், நீ வழக்கு போட்டிருக்க வேண்டும், நீதிமன்றத்தை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை. அதை விட்டுவிட்டு மிக கேவலமாக ஒரு மந்திரி என்று சொல்லக்கூடிய அளவு கூட இல்லாமல் அண்ணன் சொன்னதை போல கால்நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து சொல்வதற்கு அல்லது தமிழக அரசியல் வரலாற்றை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். ராஜேந்திர பாலாஜி நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இல்லாவிட்டால் உங்கள் நாவை அடக்குவார்கள். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எங்க வந்தாலும் திமுகவுடைய எதிர்ப்பை நீ சந்திச்சு தான், திமுக தன்னுடைய எதிர்ப்பை காட்டுகிறது என்று சொன்னால் இந்திரா காந்திக்கே கருப்பு கொடியை காட்டியவர்கள் திமுக. ஏன்னா ராஜேந்திர பாலாஜியில எந்த மூளை? நாளைக்கு ஆட்சி மாறினா முதல் நாளா நீ தானே உள்ள போய் உட்காரணும். உடல் சிறையிலே உனக்கு இடத்தை தயார் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டம் நாங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு போய் உட்காரக்கூடிய சூழ்நிலையை நீ தான் ஏற்படுத்தியிருக்கேன். ஆக உங்களுடைய வாயை அடக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசுங்கள். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போவதற்கு திமுக காரன் என்ன இது இல்லாம உட்கார்ந்துருக்கான்? உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதே பாணியில் அதே முறையில் நாங்கள் பதிலளிக்க முடியும். நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், ராஜேந்திர பாலாஜி தன்னுடைய நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஊருக்குள்ள வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நீங்க நடமாடுறீங்கன்னா இனிமேல் நீங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக முறையில தன்னுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அமைச்சர்களை அடக்கி வைக்க வேண்டும். உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சொன்னால் ஜனநாயக முறையில நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னாலே உங்களுடைய லாவணிகளை நீங்கள் ஆரம்பித்தால் திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி அடிக்கும். திருப்பி அடிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேகத்தை இந்த மந்திரிகள் தாங்க முடியாது. எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நாட்கள், இந்த ஆட்சியினுடைய நாட்கள், வரக்கூடிய நாட்களிலே ஜனநாயக பூர்வமாக நீங்கள் தூக்கி எறியப்படக்கூடிய அந்த நிலையில் வருகிற போது உங்கள் தொகுதியிலேயே போன வட்டம் சிவகாசி தொகுதியில்தான் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலேயே மிக குறைந்த ஓட்டு வாங்கினீர்கள். இன்னைக்கு எந்த ஊர்லேயுமே நீங்க ஓட்டு வாங்க முடியாது. உங்க சொந்த தொகுதியில் ஓட்டு வாங்க முடியாத நீங்கள் மற்றவர்களை பேசுவதற்கு அருகே இது இல்லாமல் இருக்கிறீர்கள். தலைவரை பேசிவிட்டால் இதோ மலை இலக்காக இருக்கிறது என்றால் குருடன்கள் அம்பெய்தலாம் என்று சொல்வார்கள் கண் இல்லாதவர்கள். அதே போல தலைவரை பற்றி பேசிவிட்டால் எடப்பாடி தன்னை தூக்கி வைத்துக் கொள்வார். இந்த மாவட்ட அரசியலில் மற்றவர்களை விட தனக்கு ஒரு பெரிய இடம் வந்துவிடும் என்று ராஜேந்திர பாலாஜி கருதினார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார். அடி முட்டாளாக இருக்கக்கூடிய அந்த ராஜேந்திர பாலாஜிக்கு இறுதி எச்சரிக்கையை சொல்கிறோம், உங்கள் நாவை அடக்கிக் கொள்ளுங்கள், இனிமேல் ஒரு வார்த்தை பேசுகிறீர் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு தகுந்த பாடத்தை தக்க பதிலடியை கொடுப்பார் என்பதை நான் இந்த பேட்டியின் வாயிலாக திட்டவட்டமாக, ராஜேந்திர பாலாஜியாக இருந்தாலும் சரி அது அதிமுகவின் மந்திரிகளாக யாராக இருந்தாலும் சரி உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.